அண்ணே பெரிய ஜாக்ரடிச்சு சீ துணியடா என்னடா எனக்கு என்னமோ தெரியலனே வர வர இப்ப சொல்லு ஞாபக சக்தி கம்மியா இருக்குனே அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற அப்படியே இருக்கறதா உனக்கு நல்லது உலகத்துக்கு நல்லது தென்மொழி சாக்கி பார்க்கியா அம்மாவாசா சாப்பிட்டியா ஏன் சட்ட போடல ஓ நாளைக்கு குளத்துக்கு வா ஏய் உள்ள போ போ இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும் ஏய் தென்ன அந்த கருங்குரங்கு ரத்த தேடு எதுக்குனே அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா தென்ன எடுறாத வாயிட்டுடா விஷம்னே விஷமா என்ன இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது அப்படி போய் படு என்ன அவனை மடியில வச்சுக்க வாயிட்டுடா கடிச்சுக்க துப்பறி ஆரம்பிச்சிட்டாங்களா இன்னைக்கு இதை விட கூடாது நாம கண்டுபிடிச்சே தீரணும் எஸ்கியூஸ் மீ எஸ் இதுக்கு முன்னால நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் பார்த்திருக்கலாம் அட நம்ம கோணக்கால நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலாம்னு வந்துட்டோம் பாத்தியா ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங் எஸ் இப்பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சீங்க ஐ அம் நாட் ஆதிவாசி காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் செத்த காலேஜ் ஸ்டூடண்டா ஆ பாரஸ் ஸ்டூடண்ட் ஆ பாரஸ் காலேஜ்ல எல்லாம் உங்களை பார்த்தேனே அட்மிஷன் கொடுத்துருப்பாங்களே ஏன் நான் வள வளக்க இருக்கேனா ஐயோ அழகா புக புடிச்ச அண்டா மாதிரி இருக்கிறீங்க கரெக்ட் காலேஜ் சமயக்கட்டில கூட அப்படிதான் பேசிடுவாங்க இஸ் இட் வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி ஐ அம் கிரேட் இருண்ட ஆப்பிரிக்கா நேரா இங்க தான் வந்து இறங்கறீங்களா எஸ் எங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு ஆப்பிரிக்காவுல எல்லார தலையும் இப்படி தான் இருக்கும் ஓ ஐ சி அப்போ ஆப்பிரிக்காவுல தலைய வச்சு யாரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது ஐ அம் கரெக்ட் கரெக்ட் ஆமா இவ்வளவு நேரம் பேசிட்டு உங்க பேரை சொல்லவே இல்லையே ஜார்ஜ் புஷ் இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு நான் வாங்கிட்டேன் அமெரிக்காவில் ஒரு சவரி என்னன்னா நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம் உங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் அடுத்தவங்க கொடுத்துருவீங்க எஸ் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம் கொடா கோணக்காலா எஸ்கியூஸ் மீ மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா நோ ஐ அம் இந்தியன் கேர்ள் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டனே இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரருக்கு பேர்ல நான் உங்களை கட்டி இருப்பனே டோன்ட் ஃபீல் மேடம் செகண்ட் சேனல் ஓபன் பண்ணிட்டுமா Stop it, nonsense! Huh? Thank you. See you, Snap. My name is Agils. Karik putra Agils, huh? No, no. Agils means Agilandeshwari. Wow, this is a beautiful Thank name. Thank you. Yam pondaadina idli karich peru vechirukale.
குருவி காக்கானு அந்த கழுத முண்டைய வீட்டுல போய் தூக்கி போட்டு ஒரே மாதிரி மிச்சற யார் சிங்க பத்தியா என் பேர் ஓடுது யார் நினைச்சீனா who are you i am inspector குருவம்மா கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவம்மா இது பருவம்மா அடி ஒன்னது உருவம்மா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கறிக்குது கறிக்குண்டா கறிக்கு எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சிட்டாங்களா அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுடா சாமி வாட்டர் வாட்டர் சோப் பாரு அப்பனுக்கு புள்ள தப்பாம் பிறந்திருக்கு அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய் டேய் ஒரு குச்சி எடு பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் இதாங்கப்பா குச்சியால் நோண்டி பல்ல எடுத்து தான் போடுறக்கு டேய் முந்திரிய 1 கிலோ 2 கிலோ போடுங்கடா ஏன்டா கல்யாண வீட்ல போட்ட மாதிரி 10 கிலோ போட்டுருக்கீங்க என்னங்க இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன் சூடா இருக்கு வந்து சாப்பிடுங்க சத்தம் போட்டு பேசாதீ எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்தற போறான் டேய் என்னப்பா இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புனு கேட்டு போக கூடாது நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பேத்து வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பேத்து வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரசே பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணுக்கு அழகா டேய் அத்தம்பகத்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுலயும் எகுத்து விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன் என்னதே என்னங்க என்னாச்சு உங்களுக்கு இரவான் அறுவாள் சொல்லி வச்சிருந்தீங்க வேண்டாங்க வேண்டாங்க டேய் விடு பக்கத்து வீட்ல கோழி கொஞ்சதா குளம் மனதான மோப்ப முடிச்சு தலையில நாய் அது என்ன பேச்சு பேசுது இன்னைக்கு உள்ள பூந்து அப்பாரி மகனை துடு துடு வெட்டி வந்தறா ஐயா என்ன இருந்தால நீங்க ஒரு போலீஸ்கார் போலீஸ் ஆது இன்ஸ்பெக்டர் ஆது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் விட மாட்டேன் டேய் பாங்க கைய விட்டியா கைய புடிச்சா தான எனக்கு வீரமே வரும் மீன் குளம் ரெடியா ரெடியா தான் சாப்பிடலாம் டேய் அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா என்னடா இது பழம் கேட்ட காய கொண்டாந்து இருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்தா நீ சாப்பிடு யாப்பா இன்னைக்கு எலக்கி என்ன தடவுறீங்களே அது யாப்பா இந்த கவுண்டர் இருக்காரே கவுண்டரா அதான்டா ஏத்து விட்டு ஏத்து ஓஹோ நம்ம மீனை விட்டு அப்பவா அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும்னு தான் இந்த பிளான் டேய் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது ஜாக்கிரத என்ன யாரையுமே காணா விளம்பரத்துக்கு நேரமாச்சு செந்தில் சீக்கிரம் வாங்க விளம்பரத்துக்கு போனா அட சீக்கிரம் வாங்கண்ணே இவ்வளவு அன்பா கூட்டம் வரலையே அவர் மாதிரி கூப்பிட்ட வேண்டியதான் டேய் அறிவு கட்டவனே உறக்கத்தலையா வணங்கி தலையா சீக்கிரம் வந்து வரடா விளம்பரத்துக்கு போகணும்டா என்ன அடிச்சு விட்டீங்க பின்ன என்ன உனக்கு கொஞ்சம் வாங்கடா ஆசையா அன்பா தம்பி முதலே கூப்பிடுச்சல அப்ப நீ போயிருக்கலாம்ல கட்டி தலையா சொறி புடிச்ச சேர கிழங்கு தலையா வேடிக்கா மாட்டியா இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சா தான் நீ போவியா அதுக்காக இப்படி எட்டி ஒதுக்கி எப்படி எட்டி ஒதுக்கி எட்டி ஒதுக்கி இப்படி தான் எட்டி ஒதுக்கி குடிப்பா சொல்லி வைப்பா குடிப்பா சரி சீக்கிரம் ஏறா ஏறா ஏறி உட்காரா போங்க பின்னாடியே இவ்வளவு அழகா கலை யாரது எவரு சாமி நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க நீ யாருமா வலோ மன மாமா காரு அத்தா காரு வாலியும் காரு நேனே வச்சானு நானு நெல்லூர் எல்லம்மா எல்லம்மா உன் பேர் நல்லாவே இருக்குமா யாவட்டே மீரு நீ தேட்டர் ஓனர் காரா ஏறக்குறைய அப்படித்தான் நான் யாத்தி வெளியே சொல்லிக்கிறது இல்ல
புதுசா வேலைக்கு வந்திருக்க, என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க. அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன். நான் தேஞ்ச கார்பனா? ஏமாட்டி அது நான் கர்த்தங்கானே லேது. கார்பன்ல நம்ம கரண்டே உண்டாயது. இப்ப இத பத்தியா, இதான் ரெண்டு கம்பி, இதான் ரெண்டு கார்பன், இது அப்படி 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 டச் ஆகி படம் பலிக்கிறது. இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கய. இப்ப நான் உன தொடுவேன், எப்படி இருக்கு பாரு. நீ என்ன சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். வேலைய பாரு ஐயா, இன்னைக்குதான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இத விடக்கூடாது. ஹலோ, 1 2 3 1 2 3. ஏய் கோணகலா, இது என்ன மைக் செட்டா 1 2 3 டெஸ்ட் பண்ற? சோ போன் பேசிக்கிட்டே இருக்கல்ல, 20 ஸ்டெப். என்னது சத்தம் வாயில வருது, காதுல வர மாட்டேங்குது. எட்டி மிரிச்சினா சத்தம் பின்னால வரும். போன திருப்பி போடுறா. இது இப்படி எல்லாம் மாத்திட்டாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். எது செஞ்சாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. இது முக்குனூர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா? ஐயா சார், நான் சின்சியர் கான்ஸ்டபிள் பக்ரிசாமி பேசுறேன் ஐயா. ஹலோ ஹலோ ஹலோ, பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. என்ன சாக போற நோயாளிட்டு பேச மாதிரி பேசிட்டு இருக்க பக்ரி? டெலிபோனை கண்டுபிடிச்சவன் பாத்திருந்தா தூக்கு போட்டு தொங்கிருப்பாண்டா. நீங்க எப்ப ஏட்டையா வந்தீங்க? போன் பெல் அடிக்கும் போதே வந்துட்டேன். ஏய் பக்ரி, டெலிபோன்னா உனக்கு முன்னப்பே தெரியாது, உனக்கு எதுக்குடா அந்த வேலை? போடா. சரி, டிஎஸ்பி வந்தாங்களா? வரலையா? நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், அதே மாதிரி வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏய் பக்ரி, காலங்காத்தால இந்த நாத்த வாயால பொய் சொல்லாதரா. ஐயோ, சத்தியா பிடிச்சு வச்சிருக்கங்க, நீங்க என்ன வந்து பாருங்களேன். ஏய் இரு, இப்ப என்ன செஞ்ச? திரும்பன. திரும்பனியா? இடியாப்ப புடிஞ்ச மாதிரியே இருக்குடா. வாங்க வாங்க. ஐயோ உண்மைதான். டே பக்ரி பக்ரி, இந்த கேஸ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்ச மாதிரி சொல்லாண்டா. சரி சரி, சொல்லி தொலைக்கிறேன். ஏண்டா இது என்ன? ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தான்டா படுத்திருக்கான். எந்த நாய்? ஐயோ, ஆளாளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே. சித்தப்பா மகனே சிங்கமுத்து, சித்தப்பா மகனே சிங்கமுத்து, சித்தப்பா மகளே, நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு சித்தப்பா? ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன், புடிச்சு உள்ள போட்டா. சித்தப்பா, என் பேரை சொன்னீங்களா? சித்தப்பா, உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பயம் வாயாளதான் பேசிக்கிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ, சும்மா பெரட்டி பெருட்டு பெரட்டி பின்னி எழுந்துட்டான். அம்மா செஞ்சிருப்பான் கோணக்கால. என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டிருக்கான் சித்தப்பா. எங்க பூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம உன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் ஆகும். அட என்னம்மா டிபன் ரெடி பண்றது? என்ன இவன் பட்டையும் கிட்டையுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்த பாத்து விடுறா, தென்னை மட்டை எகிரிட போது. ஏய், பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா. இங்க பாரு, நெய் பிசு பிசுங்குது. அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா. நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு, அது வரதான். கும்பிடுங்க. நமஸ்காரம் அண்டி. அது என்ன மண்டு? தெலுங்குனே. சரி மண்டு, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எது? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது? ஏண்டா அதே தொழில் செஞ்சிட்டு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு. இந்த எச்சி துப்புனிய, அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்போ சிகப்பா வரணும்னு பாப்போம். ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு நீ இரண்டு. அது என்ன, அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே, பவுடர் எந்த கையால போடணும் கேட்டுச்சு. அதுதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையற? உனக்கு பயந்துட்டு இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட, நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது. நான் தேஞ்ச கார்பனா? நானு சும்மா. இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க, அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க. ஆனா உன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க? எனக்கு தராதாரம் தெரியாதே. அதான் உன் தராதாரம் தெரியுது, கூட தூக்குறதுல இருந்து
ஒழுங்கா நடந்துக்க உன் நன்மைக்கு தான் சொல்றேன் போ டேய் இங்க வா என்னண்ணே என்ன நடந்து புடிங்க தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு அதுக்கு தான் இந்த அடி போ பாரதேசி நாய் டேய் தம்பி என்ன யோசனை பண்ணது தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ எதுக்கு யோசனை பண்ற நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன் போடா தம்பி அண்ணா யார் அண்ணேன்னு சொன்னேன் உங்களை தான் உன்ன என்னைக்காச்சும் நான் தம்பினு கூப்பிட்டுருக்கேன் உன்ன நான் எப்படி கூப்பிடுவேன் போடா பரண்ட தலையா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க போடா போடா தேங்காய் மட்டை தலையா போடா தம்பி நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கு எல்லாம் வர்றா நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா இதுக்கு பேர் தான்ப்பா லவ் இல்லனே அந்த பொண்ண பார்த்தா அப்ப தெரியலையே எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா பொண்ணுனா அப்படி இப்படி மாதிரி இருப்பா நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும் இந்த பார் நான் சொல்ற மாதிரி கேளு ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு கொடுத்துட்டா ஓ மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா பிரியம் இல்லைன்னு வை பூவை கீழே போட்டுருவா எதுக்குனே காசு செலவழிச்சுக்கிட்டு மல்லிகை பூ கிள்ளி பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் பழான்னு அரைஞ்சாங்க வச்சுக்கோங்க செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் போடாத பக்கம் பாத்தியா ஐடியாவே பச்சை கலர்ல ட்ரௌசர் போட்டு கொச்சி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா பார் ஓ ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க இதெல்லாம் ஹீரோ ரேஞ்ச் இந்த பத்து பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது ஏன்ப்பா இது இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா சோரி சேரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா வியாதினே போடா போடா பார் ஓட முடியதா பார் பண்ணி இது பார் நான் சொல்ற மாதிரி செய் இப்போ அண்ணா டேய் அண்ணா என்ன கூப்பிடுற ஹலோ ஐஜி ஹியர் குட் மார்னிங் ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்பீக்கிங் ஓ குட் மார்னிங் மிஸ்டர் திருவாசகம் உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன் நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டில் நடக்கிற அநீதி எல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க ஐ எம் வெரி ஹாப்பி அது எங்க ஃபேமிலி பிளட் சார் குட் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் ஜெயில இருந்து விஜயங்க ஒரு கொலகாரன் தப்பி ஓடிட்டான் நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் என்ன சார் இதே வேலையா போச்சு அவ்வளவு பெரிய செவரு இரும்பு கம்பிகள் பூட்டுகள் வாடன்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார் அவனை தப்பிக்க வைக்கிறது என்ன பண்றது சில சமயங்களில் இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது சில சமயம் இல்ல பல தடவை இதுதான் நடக்குது புடிச்சு ஐவிட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனைடு குப்பி சாப்பிடற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கறது நாட்டுலதான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு ஒருத்தனை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல சரி சார் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜயை பிடிக்க நான் முயற்சி பண்றேன் தேங்க்யூ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன் துப்பு துளக்குறதுல அவன் கில்லாடி பிரெயின் சம்பந்தப்பட்டவன் மோப்ப சக்தியில அவன் நான் எவ்வளவு கெட்டிக்காரன் ஆள் எப்படி இருப்பான் கருப்பா தடியா இருப்பான் கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான் இதெல்லாம் ஒரு அடையாளமா வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க ஒரு எருமை கண்ணுக்குட்டி பன்னி சைஸ்ல இருப்பான் சரி வர சொல்லுங்க பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கிறத பாப்போம் குட் மார்னிங் சார் இல்ல உங்க ஐஜி உன்ன பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு கரெக்டா இருக்கிறப்பா என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு அப்படி எல்லாம் சொல்லல அவரு வேற டைப்பா சொன்னாரு ஓ என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார் அது கிடைக்குது உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைக் செட் வேணுமா இல்ல சார் எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரன ஓட ஓட விரட்டினாரு எங்க தாத்தா உங்க பாட்டியா ஓட ஓட சார் எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க ஐ அம் டிடெக்டிவ் சார் ஒரு சின்ன சந்தேகம் என்ன சின்ன தாத்தா பெரிய தாத்தா நடுத்தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சார் கொள்ளு தாத்தான்னா குதிரைக்கு வச்சிருந்த கொள்ள இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு அப்ப அரிசி உளுந்து பருப்பு இதுகெல்லாம் சாப்பிட்டா அரிசி தாத்தா பருப்பு தாத்தா உளுந்து தாத்தா மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை நீ என்ன பண்ற இங்க இருந்து போற எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன் அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன் என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன் உங்க ஐஜி உன்ன பிரெயின் சொல்லிருக்காரு நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற ஓகே ஓகே சார் மணியகர என்ன பண்ணுது ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க எப்படி சாப்பிட முடியும் உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசிய நீர் திங்க முடியல களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க நீர் தின்னுட்டு போறீரு விதி இந்தாங்க இந்த மருந்த சாப்பிடுங்க என்ன 2 ரூபா வாங்கிக்க என்ன மிலிட்ரி எப்படி இருக்கீரு சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி
பெரிய மில்சி ஹோட்டலுக்கு நீ சொந்தக்காரரு. உங்க ஹோட்டல்ல இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது பாவம் பண்ணிருக்கீரு. சே தின்ன அந்த கபால பயங்கர லேயத்துல ஒரு உருண்டை இவரு குடி அத நாக்கல் படாம சாப்பிடுங்க. போங்க ரெண்டு ரூபா குடுத்துரு போங்க. உனக்கு என்ன தலையில குத்து முட்டையும் பாலையும் உடச்சு ஊத்தி சாமி கும்பிடு போயா. அஜிரே உனக்கு என்ன காலில் அரிக்குதுங்க. நாலஞ்சு ஆளை வச்சு சுரிஞ்சுக்கிட்டே இரு போயா. உனக்கு என்ன உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு போயா. உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி என்னடா பண்ணீங்க. போற போக்க பார்த்தா யமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா லம்பு லம்பா அள்ளணும்டா. முதோ வலை உங்களுக்கு தான். என்னம்மா வாசா யார் கஞ்சி கொண்டு வர? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டு கொடுக்க போறேன்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பசிக்கிற கூத்த. ஐயோ எங்க அக்கா செத்தா இவ்வளவு பிரியமா கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்ந்தளவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளான்ல கூட்டி போறோம் இல்ல? ஆமா அந்த ஏரோப்ளான் மேல போது பாரு. அந்த போகுது எங்கயா தானா நல்ல போகுது தானையா? அது பாரு பாரு மேல போகுது. மேல போகுது எங்கயா தானா அந்த போது பாரு. அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போது கஞ்சல நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்ளோ திருட்டு பண்ற. அப்ப கேட்ட கொடுக்கணும்ல? கொடுக்கறேன் குடு குடு. இந்த கல்ல கொடுக்கணும் ஒண்ணு வாய திறக்காத கொன்னுருவேன். என்ன அலைய வைக்காத தெரியாதரமா கருங்குரங்க ரத்தத்தை கொடுத்துட்டேன். மாத்து மருந்து கொடுத்து உன்ன மனுஷனாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க வரியா? வா நாள் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார். எப்ப சார் வந்தீங்க? நான் வரல நீதான் எதிரில் வர. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள் போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே? நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல அவர் எழுந்து கேட்கணும். ஆமா என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அறிவு அறிவு நம்ம ஹெட்மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும் ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் மூணு வருஷங்கிறது அதிகம் சார். இந்த மூணே நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல. நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்ல சார். அங்க உட்காந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப படல கால வைங்க சார். இந்த காலம் மேல வச்சிருந்த வச்சிருக்கீங்களா? இதே வண்டி நவர மாட்டேங்குது சார். போட்டு வாங்குறீங்க கையை மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்ன கேட்காம எதையுமே தொடமான். கரெக்ட். ஓடுங்க கால 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 மேலவீங்க, கால மேல வைங்க. வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண போறாங்க. உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்ப வண்டியா? ஏப்பா செய்யற? ஏன் செய்யற? நல்லா உக்கார போல. ஏன்டா செய்யற? ஏன் செய்யற?
அறிவில்லாடா உனக்கு மூணு நேரம் கொட்டுற இல்ல சொல்றத கவனமா கேளுடா இது இது ஆரம்பத்துல வாயா போயான்னு அப்புறம் வாப்பா போப்பான்னு இப்ப வாடா போடாங்கற அடுத்து சார் ஒண்ணு இல்ல சார் சார் வாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம் இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது இப்ப நான் பெருசா எடுத்துக்கல ஆமா இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும் வகுப்பறையில ஏதாவது வெச்சிட்டே सिंगापुरिया அதோட பிரான்ஸ்க்கு 4 கோடியும் இத்தாலிக்கு 10 கோடி அனுப்புணும் அனுச்சதா சொன்னியே இனிமே தான் அனுப்புணும் தாய்லாந்துக்கு ஒரு 20 கோடி அனுப்புணும் எத்தியோப்பியாவுக்கு 40 கோடி அனுப்புணும் பாஸ் விசைக்கு வந்திருக்கல எஸ் இமிடியட்டா அட பாவிங்கடா கோடி கோடியா கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா சார் என்ன மேன் ஒரு பெரிய கேஸ் சார் வெளிநாட்டுக்கு கோடி கோடியா கடத்துறாங்க சார் எல்லா இந்த பிரவுன் சுகர் பசங்க போதை பொருளை கொடுத்து நாட்டிய வேலை செய்ய விடாம கெடுக்குறாங்க கம் ஆன் ஃபாலோ மீ எஸ் பாஸ் சிங்கப்பூருக்கு சார் நீங்க கொஞ்சம் வெளிய வாங்க அது சார் மேட்டர் வந்து என்னன்னா சார் நீங்க பேசாதீங்க ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் உள்ள போங்க நான் ஒரு வாரத்துக்கு தேர்ந்து விடாதீங்க வெளிய வரும்போது எலும்பு கூடாத வரணும் கம் ஆன் ஃபாலோ ஒரு நல்ல கேஸா புடிச்சு பேர் வாங்கலாம்னா கடைசில அது ஒஸ்ட் கேஸ் அதுவும் பீடி கேஸ் ஆயி போச்சே கைய விட்டு கழுத்தை விட்டு அண்ணன் காலு அட அப்பற விட்டல ஐயா மேல இருந்து கீழ வரணும் அப்பறம் சீக்கிரம் முடியும் ஐயோ உயிர் போவதே ஐயோ இந்த நேரமே காய் போச்சா சீக்கிரம் அட்ட பகல்ல கை கால் விட்டுறதா ஐயோ உடனே அவரை கூட்டி வந்து நம்ம நல்ல பேர் எடுக்கறோம் சார் சார் ஒரு லம்பான கேஸ் சார் ஷட் அப் மேன் இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காதே இல்ல சார் ஒரு இடத்துல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்க சார் ஐயோ அம்மான்னு சத்தம் வேற சார் கைய வெட்டு காலை வெட்டு மர்டர் எஸ் சார் கம் ஆன் ஃபாலோ மீ Come on, follow. Get up, sir. Get out of that, sir. Stand up. இங்க யார் மேன் கைய வெட்டி காலை வெட்டின்னு சொன்னதே நான் தாங்க ஏன் மேன் சொன்னேன் அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க நான் தப்பேங்க நான் டைலருங்க நான் அத கேக்கல ஐயோ அம்மா உயிர் போவதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட் அது எங்க இருந்து வந்தது பக்கத்து கிடக்காருங்க தீராத வயிற்று வலி கேசுங்க ஐயோ வயிற்று வலிக்குதே அம்மா ஐயோ வயிற்று வலி வயிற்று வலி அவனை புரியல ஐயோ என்னது டெய்லர் சார் டேய் கிண்டல் பண்றியா இவங்க டெய்லர்னு எனக்கு தெரியாதா சார் துணின்னு சொல்ல சார் கைய விட்டு காலை விட்டு மொட்டையா சொன்னாங்க சார் என்னடா மொட்டையா சொன்னாங்க திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கற இங்க பார் இவங்களுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா 150 தலைக்கு 150 பார் இந்த தலைக்கு ஒரு 50 இதெல்லாம் நீ தாங்கி வாடா சரி சார் விடுங்க சார் உங்களுக்கு லம்பா கிடைக்கே என்ன லம்பா கிடைக்கே அடியா இல்ல சார் இதோட பெரிய கேஸ் அப்படி தரேன் பெரிய கேஸா அந்த கத்திரி கொஞ்சம் ஐயோ ஐயோ அவங்க புரியுறா பொட்டு வச்சு என்னப்பல்பொடி மாசம் ஒரு தரம் விளக்கு ₹1 கொடு
அப்படி அங்க வச்சிரு. அடுத்து அனு உனக்கு பண்ணது குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்க. ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவு எனக்கு இருக்கு, இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திர 1.75 படி, இந்த மூளையும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்ற. சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. ஏய் சென்ன, இவங்க 2 ரூபா வாங்க. அடுத்து வைத்தியரையா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்டு? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி பிஸ்கி? இல்லீங்க. பொம்பளை கம்பளை? வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிர்கிறானே 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா, இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். போடா. அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லீங்க. உடம்புல 4 எலும்புதான் இருக்குது. பாத்து போ, நாய் கண்டா விடாது. போகியா? போய் நாளைக்கு வாங்கியா, தொண்டையெல்லாம் வலிக்குது. தேன்மொழி சேரு, குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான், குடிக்க தண்ணி கேட்டா கொடத்தோட வந்திருக்கிற? இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது, ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறானுங்க. சீக்கிரம் வந்துரு, மச்சல அரைக்கணும். ஐயோ ஐயோ, இந்த பாரியா, பச்சையில பச்சை கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்க. இதுல என் தங்கச்சி எழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிள்ள பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ள எங்க இருக்கான்? நாலா பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவர்களே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா. நீ என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, பைத்தியரை புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வழியில் போய் அவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணும்?